முதலாம் மாதம் முதலாம் தேதி. அதிகாரம் 40. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து சுற்றுப்பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும். தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச்செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வரச்செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். மோசே ஆசரிப்பு கூடாரத்து வேலைகளை எல்லாம் பார்க்கிறார். பரிசுத்த பணிமுட்டுகள் எல்லாம் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கற்பித்தபடியே அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமுட்டுக்களையெல்லாம் கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஒன்றாய் இணைக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்கு கர்த்தர் நாளையும் குறித்திருக்கிறார். அதை முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஸ்தாபனம் பண்ண வேண்டும். வருஷத்தின் ஆரம்பத்தில் நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. புதிய வருஷம் ஆரம்பமாகும் போது புதிய வேலைகளும் ஆரம்பமாக வேண்டும். அந்த வேலைகள் நல்ல வேலைகளாகவும் இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவது சம்பந்தமாக கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்டளைகளின் விவரம் வருமாறு, முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு இந்த நாளோடு 11.5 மாதம் ஆயிற்று. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தில் சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து வை. மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வை. குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்று. பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வை. தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வை. தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து வை. சுற்றுப்பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வை. புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கடுத்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். எசேக்கியாவின் காலத்தில் தேவாலயம் முதலாம் மாதம் முதலாம் தேதியில் பரிசுத்தம் பண்ணப்பட்டது. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8 தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16 தேதியில் அதை முடித்தார்கள். 2 நாளாகமும் 29:17. மோசே முதலாவதாக ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார்.
ஆசிரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டியை வைக்க வேண்டும். அந்த பெட்டியை திரையினால் மறைக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய் என்றும் சொல்லுகிறார். பிரகாரத்தில் வெண்கல பலிபீடமும் தொட்டியும் இருக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, தகன பலிபீடத்தை ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதன் பின்பு மோசே சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வைக்க வேண்டும். மோசே அபிஷேக தைலத்தினால் வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ண வேண்டும். மோசே கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரமாக அபிஷேக தைலத்தை கூட்டிச் சேர்த்திருக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும். தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லுகிறார். வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணுவது சம்பந்தமாக கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்டளைகளின் விவரம் வருமாறு, அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாய். தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. மோசே ஆரோனையும் அவருடைய குமாரரையும் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசிரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆசாரியரை பரிசுத்தம் பண்ணுவது சம்பந்தமாக கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்டளைகளின் விவரம் வருமாறு, ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசிரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவிப்பாயாக. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரை வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்துவாயாக. அவர்கள் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. ஒவ்வொன்றும் அதனதன் காலத்தில் அழகாயிருக்கும். அதுபோலவே ஒவ்வொன்றையும் அதனதன் ஸ்தலத்திலே ஸ்தாபனம் பண்ணும்போது அது மிகவும் அழகாயும் நேர்த்தியாயும் இருக்கும்.